வணக்கம், வெல்கம் டு ட்ரீமர் பவுல் பிளாக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பெல்ஜியன் மாலினோஸ். நீங்கள் தமிழ்நிலையிலே பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலில் வந்துட்டு ஃபஸ்ட் டைமாக இந்த ப்ரீடை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். தலை தோனி வந்துட்டு இந்த டாக்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த பெல்ஜியன் மாலினோஸ் டாக் தான் அது. அது மட்டும் இல்லாமல் ஒசமா பின்லேடனை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த டாக் அப்படின்னும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த ப்ரீடை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பிரதர் பிரகாஷ் இவர் வந்துட்டு நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது டாக்ஸை பற்றி பெட்ஸ் வீடியோவை பற்றி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நம்ம சேனலுக்கு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துரு. இவர் தான் முதல் முதல்ல இவர வீடியோ தான் நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணோம். ஸோ இதுக்காக ரொம்ப நாளைக்கு அப்புறம் கழித்து இப்போ ஒரு ரேர் ப்ரீடான பெல்ஜியன் மாலினோஸை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. இப்போ வாங்க, பிரதர் பிரகாஷ் பெல்ஜியன் மாலினோஸ் ப்ரீடர், அவர்கிட்ட இந்த டாகை பற்றியும் இந்த ப்ரீடை பற்றியும், ஸோ இந்த பப்பி இந்த இவங்கக்கிட்ட வந்து பப்பீஸ்லாம் கிடைக்குமா, அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸு, எப்படி இந்த ப்ரீடை வந்து நம்ம வளர்க்கலாம், இந்த ப்ரீடு வளர்க்குறதுனால என்ன என்னெல்லாம் யூசேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர்கிட்ட கேட்டுடலாம். பிரதர் வணக்கம். பிரதர் வணக்கமுங்க. இந்த பெல்ஜியன் மாலினோஸ், இந்த பெல்ஜியன் மாலினோஸை பற்றி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். நிறைய டாக்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். முதல் முதலாக நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணும் புதுசில் வந்து முதல் முதலாக பெட்ஸ் வீடியோ வந்து உங்கள் கடையிலேருந்து உங்கள் கெனல்லேருந்து தான் பண்ணோம். ஸோ உங்களுக்கு தான் நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சிங்க நம்ம சேனலுக்கு பெட்ஸை பற்றி. ஸோ சொல்லுங்கள் பிரதர், இப்போது பெல்ஜியன் மாலினோஸோட ப்ரீடராக இருக்கிறீங்க நீங்கள். ஸோ இது என்ன ப்ரீட் பிரதர், எதுக்காக யூஸ் பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்கள் பிரதர். பெல்ஜியன் மாலினோஸை பற்றி சொல்லணும்னா அது ஒரு நீண்டுகிட்டே இருக்கிற ஒரு பயணம் மாதிரி சொல்லிகிட்டே இருக்கலாம். பெல்ஜியன் மாலினோஸ் வந்து கண்டுபிடிச்சது வந்து பெல்ஜியமில் தான் கண்டுபிடிச்சாங்க. பெல்ஜியன் மாலினோவா, பெல்ஜியன் லேக்கர், பெல்ஜியன் மாலினோஸ் எதுக்காக கண்டுபிடிச்சாங்கன்னா, இது வந்து ஹைப்பர் ஆக்டிவ் உள்ள டாக். இது உலகத்துலேயே வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் டாக்ஸில் வந்து இதுவும் வரும். இதோட இன்டெலிஜென்ட் என்னென்னா, நீங்கள் ஒரு வாட்டி சொன்னீங்கன்னா அது அப்படியே கேட்டுக்கிற தன்மை அதிகமாக இருக்கும் இந்த பெல்ஜியன் மாலினோஸில். ஓகே பிரதர், இந்த டாக் வந்து எல்லா ஆக்டிவிட்டிக்கும், அதாவது நான் முன்னாடி வீடியோ பார்த்துருக்கேன் கொஞ்சம், இந்த டாகை பற்றி சொன்னதை பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்டிவிட்டிக்கும் பயன்படுத்தலாம். இதை பெட்டாக வேணும்னா பெட்டாக பயன்படுத்தலாம், அப்படி இல்லைனா அது கார்டிங் பர்பஸ்னால் கார்டிங் பர்பஸுக்கு பயன்படுத்தலாம். இதை வந்து ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் பிரதர். இது எப்படின்னா, ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பேசிக்கு கண்டிப்பாக பண்ணியாகணும். ஆனால் இன்னொன்று, இந்த பெல்ஜியன் மாலினோஸை வளர்க்கணும்னா மேக்ஸிமம் ஒரு 2 hours அது வீட்டில் டைம் அது கூட ஸ்பெண்ட் பண்ணுறவங்களா இருந்தால் மட்டும்தான் வளர்க்க முடியும். இது வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் ஒர்க் இதுக்கெல்லாம் ஒர்க் ஆகாது. இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கார்டிங்க்காகவும் வாட்சிங்க்காகவும் அப்புறமா ஒர்க்கிங்க்காகவும் மட்டும்தான் இது யூஸ் ஆகும். இந்த டாகை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி தான். ஆனால் என்னென்னா, அதுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவ்ஸ் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுங்க. இது கொடுக்கலையானா இந்த டாகை பொறுத்த வரைக்கும் நார்மலாக அது ஒரு பெட்டாக தான், ஒரு லேபர் டாக் மாதிரி தான் இருக்கும். அதுக்கு உண்டானது அதோட ஒர்க்கிங்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்து அது விளையாட வச்சு நல்லா அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்ல ஃபுட் ஹெல்த்தியான ஃபுட் கொடுத்து கரெக்டாக வளர்த்திங்கன்னா, இதை விட ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டும் உங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நான் தெளிவாக சொல்லுவாங்க. ஓகே பிரதர், இப்போ இந்த டாகை பார்த்தீங்கன்னா நார்மலாக இதை பார்க்கும்போது ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரியே தான் இருக்குது. ஸோ ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரி இருக்குது, ஆனால் இந்த பாடி எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ இதனால் இது வந்து கார்டிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண முடியுமா? ஸோ எவ்வளோ அளவுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் பிரதர் இதனுடைய பாடி, இது எவ்வளோ சைஸ் வளரும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பிரதர். ஜெர்மன் ஷெப்பர்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, லாங் கோட், ஸ்மூத் கோட், ஆங்கிலேஷன் எல்லாம் வந்து அது ஒரு லைனேஜை வந்து கெடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அது ஷோ லைன்ஸ் அணிட்டு அது பார்க்குறதுக்கு தாங்க அழகாக இருக்கே தவிர, ஒரு 2 kilometers 3 kilometers ஓட விட்டு பாருங்கள் ஜெர்மன் ஷெப்பர்டோட கெப்பாசிட்டி தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த பெல்ஜியன் மாலினோஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கெல்லாம் ஈடையாகாதுங்க. எப்பவுமே பெல்ஜியன்ன்றது அது வேறு ஒரு வெரைட்டி மாதிரி தான், ஒரு ஹை பவர் உள்ள டாக் தான் இது. இதை பற்றி என்னன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு பெல்ஜியன் மாலினோஸை பற்றி நீங்கள் ஒரு சும்மா ஒரு எதுலையாவது படித்து பாருங்கள், உங்களுக்கு அதை பற்றி தெரியும். என்னன்னா, பெல்ஜியன் மாலினோஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் டாக், 100% ஒர்க்கிங் டாகுன்னு நான் தெளிவாக சொல்லலாம். ஏன்னா ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு இதுக்கு வந்து கண்டிப்பாக ஈடே ஆகாது. இது வந்து ஜெர்மன் ஷெப்பர்டில் இப்பு ப்ராப்ளம், லிட்டர்மெண்ட் ப்ராப்ளம், நிறைய ஃபால்ட்ஸ் இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு ஃபால்ட்டும் வராது. நோய் எதிர்ப்பு சக்தி நேச்சுரலாகவே இதுக்கு அதிகமாக இருக்குது. கொஞ்சம் ஃபுட் மட்டும் கொடுக்குறது, டெய்லி வந்து ஹெல்த்தி ஃபுட்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதுமானது. இன்னொன்று வந்து, இது ஜெர்மன் ஷெப்பர்டு ஒரு 1/2 hour ஒர்க் பண்ணுது, 1/2 hour வேலை பண்ணுதுன்னா இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 hours கண்டிப்பாக ஒர்க் பண்ண வைக்கலாம். ஓகே பிரதர், இப்போது இந்த டாகோட சைஸு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பிரதர். இது எவ்வளோ எவ்வளோ லென்த்தாக வளரும், ஸோ எத்தனை இதனுடைய லைஃப் ஸ்பேன் எவ்வளோ, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பிரதர். சார், பெல்ஜியன் மாலினோஸ் 100% நல்லா ஹெல்த்தியாக வளர்த்திங்கன்னா 13-14 years 100% வருவாங்க.
இன்னொன்று வந்து உங்களுக்கு இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 24 inches தான் இருக்கும் மேல் டாக், ஃபீமேல் டாக் வந்து 22 inches தான் இருக்கும். ஆனால் இதோட ஹைட்டுக்கும் இதோட பாடி இதுக்குமே வந்து சுத்தமாக அது பண்ணுற வேலைக்கும் சம்மந்தமே இருக்காத மாதிரி தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு நீங்கள் எல்லாருமே சொல்லலாம் ராட்வில்லர் வந்து யூஸ்டாக இருக்குது, ராட்வில்லர் வச்சுருந்தா போதுங்க நீட்டு, அதெல்லாம் கிடையாதுங்க. இது வந்து 8 feet காம்பவுண்ட் வாலாக இருந்தாலுமே அட்டம் டைமில் ஜம்ப் பண்ணுற கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது. ஜம்பிங் ஃபோர் ஆகட்டும், பைட்டிங் ஃபோர் ஆகட்டும், ரன்னிங் கெப்பாசிட்டி ஆகட்டும், எல்லாமே இந்த டாகை பொறுத்த வரைக்கும் ஹையாக தான் இருக்குமே தவிர எதுவுமே இதில் குறைச்சதாக இருக்கவே இருக்காதுங்க. ஓகே பிரதர், இப்போ இந்த டாக் நீங்கள் சொன்னீங்க இது வந்து ரொம்ப ஃபெரோஷியஸாக இருக்கும், ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எங்கெல்லாம் இந்த டாகை இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் பிரதர்? இது நான் கேள்விப்பட்டது வரைக்கும் இது வந்து ஆர்மிலையும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற ஒரு இருக்கே அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், அது உண்மைதானா, அது யூஸ் பண்ணுறாங்களா? சார், இந்த பெல்ஜியன் மாலினோஸ் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஸ்மெண்ட் ஆனதே இந்த டிவிலெலாம் பாப்புலாரிட்டி ஆனதே வந்து உங்களுக்கு அமெரிக்காவில் ஒசாமா பின்லேடனை பிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்த டாக் வந்து இது தாங்க. இது தான் வந்து அந்த ஒசாமா பின்லேடன் பிடிக்கவே ஃபுல் அண்ட் ஃபுல் இது தான் பிடிச்சி தந்ததுன்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு அதில் தான் இதை பற்றி வந்து வெளியவே தெரிய ஆரம்பித்தது. அது இல்லாமல் பெல்ஜியன் கண்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த டாக்ஸை வந்து அழிக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து ஒரு பெரிய ஒரு கேங்காகவே உருவாகி அந்த பெல்ஜியன் மாலினோஸை பொறுத்த வரைக்கும் எல்லாம் அழிச்சிடலான்ட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக அழிக்கிறதுக்கு எல்லாம் பண்ணும்போது ஒரே ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, அங்கே இருக்கிற ப்ரீடர் அந்த டாகை அது யாருக்கும் தெரியாமல் ஒழிச்சு வச்சு அது சைலன்ஸாக ப்ரீட் பண்ண ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து வெளியே கொண்டு வந்தாருங்க. அது ஒரிஜினல் லைனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து அதுக்கு இருக்கிற பவர் வந்து எப்பயுமே மாறாதுங்க. பெல்ஜியன் மாலினோஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உங்களுக்கு செக்யூரிட்டி பர்பஸ்க்காகட்டும், அப்புறமா தனி ப்ரொடக்ஷன்ஸ்க்காகட்டும், அப்புறமா வீட் கார்டிங்ஸ்க்காகட்டும், எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுங்க. ஒரு டாகுக்கு என்னென்னலாம் வேலை பண்ணணுன்னுட்டு இருக்கோ அது பெல்ஜியன் மாலினோஸில் கண்டிப்பாக நீங்கள் நேச்சுரலாகவும் பார்க்கலாம். ஒரு ட்ரைனிங்காக மட்டும் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு ரோபோவாக நீங்கள் சொல்கிற எல்லா வேலையும் செய்யக்கூடிய டாகாகவும் இருக்கோங்க இது. ஓகே பிரதர், இப்போது பெல்ஜியன் மாலினோஸ் இப்போது உங்ககிட்ட நீங்கள் வந்து ஒரு ப்ரீடராக இருக்கிறதுனால கேட்குறேன், ஸோ இப்போ எல்லாருமே வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஸோ அவங்களுக்கு எது சில சர்வீசஸ் எல்லாம் தேவைப்படும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிசீஸ் வருது அது எப்படி க்யூர் பண்ணுறது, இல்லை இந்த டாக் வந்து ஆக்டிவாக இல்லாமல் இருக்குது எப்படி ட்ரெயின் பண்ணுறது, அந்த மாதிரி கன்சல்டேஷனுக்கெல்லாம் ஒரு சில பேர் பார்த்துட்ருப்பாங்க, இல்லை பப்பீஸே வேணும்னு ஒரு சில பேர்லாம் தேடிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் ப்ரீடராக இருக்கிறதுனால பெல்ஜியன் மாலினோஸில் என்னென்ன சர்வீஸ்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க பிரதர்? இப்போ நார்மலாக யூஸ் பண்ணுற என்ன மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் என்ன மாதிரி சர்வீஸ்லாம் நம்மகிட்ட நீங்கள் கொடுக்குறீங்க, என்ன மாதிரி சர்வீஸ்க்கெலாம் உங்களை காண்டாக்ட் பண்ணலாம் பிரதர்? சார், கண்டிப்பாக எல்லாருக்குமே கஸ்டமர் சர்வீஸ் கண்டிப்பாக பண்ணி தரோம் நாங்கள். ஆனால் இந்த பெல்ஜியன் மாலினோஸ் என்னென்னா, எல்லோரும் ப்ரீட் பண்ணுற மாதிரி எக்கச்சக்கமாக ப்ரீடிங்கெல்லாம் இருக்காதுங்க. இது ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரி, லேப்ராடாக்ஸ் மாதிரி, ராட்வெல்லர்ஸ் மாதிரி இந்த மாதிரி நிறைய ப்ரீடிங் பண்ண முடியாதுங்க. ஏன்னா இந்த வெரைட்டியாக வந்து ரேர் வெரைட்டின்றதுனால இந்த தமிழ்நாடு கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக், தருமபுரி டிஸ்ட்ரிக் இந்த பக்கம்லாம் சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட மட்டும்தான் பெல்ஜியன் மாலினோஸ் இருக்குங்க, வேறு யார்கிட்டையுமே பெல்ஜியன் மாலினோஸ் இல்லை. அதுக்கு மிச்சமாக இந்தியன் சாம்பியன் வந்து பெல்ஜியன் மாலினோஸ் ஷாடோவும் ஷாஷான்னுட்டு கோயம்புத்தூர்காரர் ஒருத்தர் வச்சுருக்காருங்க. அவரோட லைனேஜ் பார்த்தீங்கன்னா ஹை லைனேஜாக இருக்கும், ஒர்க்கிங் ஆகட்டும். அது உங்களுக்கு ஏதாவது இன்கேஸ் டைம் இருந்தால் நீங்கள் அந்த ஷேடோ ஷேஷோன்னு போட்டு பார்த்தாவே உங்களுக்கு வரும், அதை பற்றி பாருங்கள். அந்த மாதிரி தாங்க இதில் இருக்கிற ஒரு ஒரு விஷயமும் வந்து ஐயாதான் இருக்குமே தவிர குறைவாக கண்டிப்பாக இருக்காதுங்க. ஓகே, இப்போ நம்ம நீங்கள் ப்ரீடராக இருக்கிறதுனால பப்பீஸ் எல்லாமே நம்மக்கிட்ட சேல் கிடைக்கும், சர்வீசஸ் எல்லாமே நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க? கண்டிப்பாக பண்ணி தரோங்க, கண்டிப்பாக பண்ணி தரோம். நான் பெல்ஜியன் மாலினோஸ் மாதிரி என்னென்னா புக்கிங் பண்ணோம் ஃபஸ்ட்டே, உங்களுக்கு பப்பி வேணும்னா ஒரு 6 months பிஃபோராகவே வந்து நீங்கள் பப்பீஸ் வேணும்னுட்டு நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் அந்த கண்டிஷனில் தான் தருவோம், 100% கேசிஐ இல்லாமல் தரமாட்டோம், வித் கேசிஐயோட தான் தருவோம். பப்பியோட காஸ்ட் வந்து உங்களுக்கு 50 to 70,000 100% வரும், அதில் நெகோசியேஷன் எல்லாம் வராது. அதுக்கு மிச்சமாக வந்து உங்களுக்கு லைன் வைஸ் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இருக்கிறது நீங்கள் ஒன்று கோஸ்ட் லைன் தான் வச்சுருப்போம் நாங்கள். இதில் வர்றது மொத்தம் வந்து 5 colors வருதுங்க, பிளாக்கு, டியூரான், அப்புறமா ப்ரௌன், அப்புறமா ஃபான் பிளாக் மாஸ்க், அப்புறமா பாடி ஃபுல் பிளாக் அண்ட் பிளாக் சாரி செஸ்ட்டு ஃபுல் பிளாக் அண்ட் ஃபுல் பிளாக் மாஸ்க் ஃபான், இது தாங்க வருது இதில். ஓகே பிரதர், இப்போது இந்த டாக் பற்றி நீங்கள் நிறைய விஷயமே எங்களுக்கு ஷேர் பண்ணிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். இப்போ நம்மக்கிட்ட நீங்கள் ப்ரீடராக இருக்கிறதுனா நிறைய டாக் அங்கங்கே வச்சு இது பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கிற டாகை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் பிரதர். சார், இது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இது பேர் வந்து ஷாடோன்னுட்டு, இது ஃபீமேல் டாகு, கரெக்டாக இதுக்கு வந்து 18 months ஆகுது. இது வந்து கரெக்டாக நான் எடுத்து பேசிக் மட்டும்தான் போட்டிருக்கேன், அந்த பேசிக் ட்ரைனிங்கே பார்த்தீங்கன்னா
ஹைப்பராக ஒர்க் பண்ணோம். அவர் வந்து செகண்ட் கிளாஸ் போடலாங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து இது வேண்டாம், பேசிக் மட்டுமே போதுமானது எனக்குன்னு நான் வெறும் பேசிக் மட்டும் கேரளாவில் போய்ட்டு ட்ரைனிங் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு நான் சொல்கிற சும்மா பேசிக் கமெண்ட்ஸ் மட்டும் கேட்கும், சொல்கிற பச்சு அழகாக கேட்டுட்டு அழகாக இருக்குங்க. இதுக்கு வந்து நம்ம வேறு ஏதாவது ஒர்க்கிங்ஸ் வேணும்னா நீங்கள் என்ன சொன்னாலுமே ஒரே நாளில் கற்றுக்கக்கூடிய பவர் வந்து இதுக்கு இருக்குங்க. ஓகே பிரதர், ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் இந்த வீடியோ நம்ம சேனலில் கொடுத்ததுக்காக. நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் பெட்ஸ் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிங்க. ஸோ இப்போ ரொம்ப நாள் கழித்து பெல்ஜியன் மாலினோஸ் ஒரு ரேர் வெரைட்டி உங்ககிட்ட இருந்து அதை பற்றி இன்ஃபர்மேஷன் அதுக்கிட்ட அதனால் சப்போஸ் யாராவது வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இல்லை ஆல்ரெடி வளர்த்துட்ருக்கவங்களுக்கு என்ன மாதிரி சர்வீஸ் எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். கண்டிப்பாக சர்வீஸ் கண்டிப்பாக பண்ணித்தராங்க சார். உங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா போன வாட்டி வீடியோ போட்டதே வந்து நல்லா கொஞ்சம் அதுலேருந்து கால்ஸ் எல்லாம் வந்தது, உங்களால் நல்ல பிஸ்னஸ் ஆச்சு. இன்னொன்று வந்து என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல ஒரு நிமிஷம் கூட ஆகாது, கண்டிப்பாக பண்ணுங்கள், பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே 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 பிரதர், ரொம்ப தேங்க்ஸ் பிரதர்.